கன்னியாகுமரி மாவட்டம் தேங்காய்பட்டினம் அருகே பதுக்கி வைக்கப்பட்டிருந்த சுமார் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 7000 மது பாட்டில்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். தேங்காய்பட்டினம் அருகே உள்ள முள்ளூர் துறைப்பகுதியில் ஐஸ் கட்டிகள் தயாரிக்கும் பாழடைந்த தொழிற்சாலையில் வாக்காளர்களுக்கு விநியோகம் செய்ய மது பாட்டில்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற அதிகாரிகள் சோதனை நடத்தினர். இந்த சோதனையில் சுமார் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 7000 மது பாட்டில்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து மது பாட்டில்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். மேலும் பல்வேறு இடங்களில் மது பாட்டில்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்த நிலையில் காவல்துறையினர் விசாரணை செய்து வருகிறார்கள்.